கதவும் சேனல் நேரலுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மகா சிவராத்திரியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் எனக்கு என்ன பயன், மகா சிவராத்திரி தினத்தன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் சிறப்பாக நடந்திருக்கு, சயின்டிஃபிக்காக மகா சிவராத்திரி தினத்தன்னைக்கு நம்ம ஏன் விரதம் இருக்கணுன்ற காரண காரியங்கள், இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம காணொலியை தொடர்ந்து பார்க்காதவங்க இதுபோல் நல்ல காணொலியை இழக்க வேண்டியதாக இருக்கும். சரிப்பா, நீ சொல்கிறது அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கு பகிருங்க, ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள், அதுதாங்க எங்களுக்கு ஊக்கம். சரி, நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். மகா சிவராத்திரி தினம் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாசி மாதம் தேய்பிறை பிரதோஷ தினத்தன்னைக்கு மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறதுங்க. மகா சிவராத்திரி கொண்டாடுறதுனால இல்லை நான் விரதம் இருக்கிறதுனால எனக்கு என்ன பயன் கிடைக்கும், இதுக்கு இதிகாச புராணங்களில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லியிருக்காங்க. நம்ம மகாபாரத்தில் பீஷ்மாச்சாரியார் அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் ராஜா சித்திரபானு அப்படின்றவரை பற்றி ஒரு கதையை சொல்கிறார். இந்த சித்திரபானு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமருடைய வம்சாவளியில் வந்தவர். இந்த சித்திரபானு அப்படின்ற ராஜா எப்படி ராஜாவானார் அப்படின்ற ஒரு கதையை சொல்கிறார். இந்த சித்திரபானு ராஜா வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் மகா சிவராத்திரி விரதம் எப்பயும் இருப்பாராம். அப்போ ஒரு மகரிஷி வந்து, நீ ஏன்பா இந்த சிவராத்திரி தினத்தன்னைக்கு விரதம் இருக்கிற அப்படின்ற கேள்வி எழுப்பும் பொழுது அவர் தன்னுடைய முன்ஜென்ம காரணங்களெல்லாம் சொல்கிறார். முன்ஜென்மத்தில் அவர் வந்து ஒரு வேடனாக பிறந்திருக்கிறார். முன்ஜென்மத்தில் அவருடைய பேர் சுஷஸ்வர. இவர் வந்து வேடன்றதுனால நாள்தோறும் வந்து வேட்டையாட காட்டுக்கு போவார். அந்த மாதிரி ஒரு நாள் காட்டுக்கு போகும்பொழுதே வந்து உணவு கிடைக்காம, அதாவது இறை கிடைக்காம அவர் வந்து காட்டு முழுக்க தேடுறார். அப்புறம் ஒரு மான் கிடைக்குது, அந்த மானையும் கொன்றுறார். ஆனால் ரொம்ப கால தாமதம் ஆயிடுது. அந்த காட்டை விட்டு பிரயாணம் பண்ணுறதுக்கு ஒரு ஆபத்தான ஒரு நிலை. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மரத்துக்கு மேலே ஏறி அந்த மானையும் ஒரு இடத்துல கட்டி விட்டுட்டு அந்த மரத்துக்கு மேலே உட்காண்டிருக்கார். இவருக்கா ஒரே பசி தாகம் எல்லாமே இருக்குது, அது இல்லாமல் தூக்கமும் வருது. ஆனால் வந்து மரத்துக்கு மேலே தூங்கியிருந்தா கீழே விழுந்து ஏதாவது ஒரு விலங்குக்கு வந்து இரையாக போயிட போகிறோம் அப்படின்ற ஒரு பயம். அந்த பயத்தில் இவர் என்ன பண்ணுறாருனா, அந்த மரத்துக்கு மேலே இருக்கிற இலைகளை பிச்சு கீழே போட்டுக்கிட்டே இருக்கார். அந்தைய இரவு முழுக்க இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மரத்து மேலே உட்காந்து அங்கே இருக்கக்கூடிய இலைகளை பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டே இருக்கார். இந்த மாதிரி பிச்சு பிச்சு போடும் பொழுது இதுக்கு நடுவில் அவர் வந்து கவலையில் வருத்தப்படுறார். தன்னுடைய குடும்பம் உணவு சாப்பிடாமல் இருக்குமே, தன்னோட குடும்பம் என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு கவலையோடு இருக்கிறார். அந்த கவலையில் இந்த இலைகளை பிச்சு கீழே போட்டுக்கிட்டே இருக்கார். கீழே விழுந்துக்கிட்டே இருக்க இந்த இலை மறுநாள் காலையில் ஆகுது. மறுநாள் காலையில் ஒரு ஏழை உணவுக்காக வந்ததில் இந்த மான் வேட்டையாடினார்ல, அந்த மானில் ஒரு இறைச்சி பகுதியை வந்து அந்த பிச்சைக்காரனுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் இவர் குடும்பத்தோடு போய் சாப்பிட்றார். இவரோட காலம் ஓடுது, இவருடைய கடைசி இறப்பு தினம் வருது. அன்னைக்கு ரெண்டு சிவதூதர் வந்து இவரை சிவபெருமான்கிட்ட கூட்டிகிட்டு போக தயாராக இருக்கிறார். என்னப்பா இது, நம்ம என்ன பண்ணோம், சிவ தூதர்கள்லாம் வந்திருக்காங்க, நம்மளை கூட்டிகிட்டு போகிற வந்திருக்காங்கன்னு ஆச்சரியமாக பார்க்குறார். சிவ தூதர் சொல்கிறார், நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு ஒரு சிறந்த விரதம் இருந்திருக்கீங்க, அதனால தான் அதோட பயனாக தான் நாங்கள் வந்திருக்கிறோன்னு சொல்கிறார். என்ன பண்ணோம் அப்படின்னு சிந்தித்து பார்க்கும் பொழுது, அன்றைய இரவு வந்து மகா சிவராத்திரி தினம், இவர் ஏறி உட்காண்ட மரம் வந்து வில்வ மரம், அந்த மரத்துக்கு கீழே சிவலிங்கம் இருந்திருக்கு. இவர் தூங்காமல் பசியோட தாகத்தோட அந்த வில்வ இலைகளை பறித்து சிவபெருமான் மேலே போட்ட புண்ணியம்தான் அவர் வந்து சிவ தூதர்களால் சிவபெருமான்கிட்ட அழைச்சி செல்லப்பட்டார். இது மட்டும் இல்லை, அவர் வந்து சொர்க்கத்தில் பல நாட்கள் கழித்து அதுக்கப்புறம் இந்த பூ உலகில் சித்திரபானு அப்படின்னு ராமருடைய வம்சாவளியில் வந்து பிறந்தார் அப்படின்ற கதையை மகாபாரதத்தில் பீஷ்மர் சொல்கிறார். அப்படின்னும்போது ஒரு வேடனுக்கே சிவபெருமான் இவ்வளவு அருள் புரிஞ்சாருன்னு சொன்னன்னா, நம்மளும் ஆத்ம விஸ்வாசத்தோடு இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்தால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பாருங்கள். இந்த வேடர் என்ன செய்கிறோன்னு தெரியாமல்
பண்ணதுக்கே இவ்வளோ பலன்னா, நம்மளோட ஆத்ம விஸ்வாசத்தோட சிவபெருமான வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும்னு சிந்தித்து இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக விரதம் இருந்து இரவு முழுக்க முழித்து சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நான் வேண்டுகோள் விடுக்கிறேங்க. இது மட்டும் இல்லைங்க, எங்கள் அப்பா சொல்லுவார் சின்ன வயசில், அதாவது என்ன சொல்வார்னு சொன்னேன்னா, சிவராத்திரியில் ஒரு சிறப்பு இருக்குப்பா, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு முழிச்சிரு போதும். சிவபெருமான் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு உழைப்பு நீங்கள் போடுறீங்களோ அதுக்கு உண்டான பலனை கொடுத்துருவாராம். இந்த சிவராத்திரி தினத்தன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்ற காரண காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஏன் நம்ம எவ்வளோ நேரம் முடிச்சிருந்தாலும் பலன் தராரு அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும். மகா சிவராத்திரி தினத்தன்னைக்கு தான் இந்த ஆழகால விஷமானது பார்க்கடலை கடையும் போது வெளியில் வந்துச்சு. இந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் மற்ற உயிரினங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஆழகால விஷத்தை குடிச்சிட்டார். அந்த தினம்தான் பிரதோஷ தினம். இதனால தான் நம்ம பிரதோஷம் ஒவ்வொரு வளர்பிறை தேய்பிறை காலகட்டத்தில் 13 நாள் வந்து பிரதோஷம்னு சொல்லிட்டு, அந்த பிரதோஷ காலகட்டத்தில் நம்ம சிவபெருமானை வழிபாடு பண்ணுறோம். எதனாலன்னு கேட்டால், அந்த ஆழகால விஷத்தை குடித்து நம்மளை எல்லாம் காப்பாற்றியவர் அந்த சிவபெருமான். இந்த சிவபெருமானுக்கு என்ன ஆகுதுன்னா, என்னதான் சிவபெருமானாக இருந்தாலும் அது ஆழகால விஷம் அல்லவா, அதனால் அவருக்கு வந்து அந்த விஷம் உடம்புக்குள்ளே போகக்கூடாதுன்னு பார்வதி தேவி அதாவது சக்தி என்ன பண்ணுறாருன்னு சொன்னா, கழுத்தை பிடிச்சி அமைக்கிறாங்க. அதனால் அந்த விஷம் கழுத்திலேயே நிற்கிறதுனால தான் அவருக்கு நீலகண்டேஸ்வரர்ன்ற இன்னொரு பெயர் உருவாகிறது. இந்த விஷம் தன்மையினால் என்ன ஆகுதுன்னு சொன்னன்னா, அவருடைய உடம்பு சோர்வடையிறது. அவர் வந்து சுருண்டு ஒரு இடத்துல விழுந்த இடம்தான் சுருட்டப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலம். இது வந்து செவி வழி செய்தி மூலமாக நம்ம கேள்விப்படுறது. சரி, இதுக்கு ஏதாவது ஒரு மார்க்கம் இருக்கா அப்படின்னு நாராயணரையும் பிரம்மாவையும் தேண்டினா அவங்க வந்து ஒரு மார்க்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு சில மருந்துகள்லாம் கொடுத்து இந்த காலகட்டத்தில் இந்த இரவு அவங்க தூங்காமல் இருந்தால் நல்லது அப்படின்றதுனால, அந்த தூங்காமல் இருந்த காலகட்டம்தான் மகா சிவராத்திரி. இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து நம்மளால் முடிந்த நேரம் நம்ம வந்து சிவபெருமானோட இருக்கும் பொழுது அவருடைய கஷ்ட காலத்தில் பங்கெடுத்த மாதிரி, அதாவது நீங்கள் எவ்வளோ நேரம் முடிச்சுட்டு இருக்கீங்களோ அடுத்தவங்களோட கஷ்டத்தில் 1 மணி நேரம் பங்கெடுத்தாலும் அது பெரிய பங்கு. அதுபோல் நம்மளை காப்பாற்றிய சிவபெருமானுடைய நேரத்தில், அதாவது ஒரு கஷ்டத்தில் நம்ம பங்கெடுக்காத போல ஒரு சிந்தனை. அதனால் எவ்வளவு நேரம் உங்களால் முடிச்சிருக்க முடியுமோ சிவராத்திரி தினத்தன்னைக்கு அவ்வளவு பலன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். அதனால் சிவராத்திரி தினத்தன்னைக்கு மொத்தமாக முடிச்சிருக்க முடியலப்பா, எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் எவ்வளவு நேரம் முடிச்சிருந்து சிவபெருமானுடைய பஞ்சாட்சரத்தை சொல்ல முடியுமோ, ஓம் நம சிவாய அப்படின்ற பஞ்சாட்சரத்தை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். இல்லைப்பா சொல்ல முடியல அப்படின்னு சொன்னேன்னா, நம்மளுடைய கதமம் சேனலில் நம்ம ஏற்கனவே பஞ்சாட்சரம் மந்திரத்தை 108 சொல்லி ஜபம் பண்ணியிருக்கோம். அதை கேளுங்க போதும். இப்போது எதனால் நம்ம வந்து கொஞ்ச நேரம் முடிச்சிருந்தாலும் பலன் கிடைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மருந்தை உண்ட உடனே சிவபெருமானுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு மயக்க நிலை வருது. இந்த மயக்க நிலை வந்து அயர்ந்து இருக்க இடம்தான் ஆயலூர்ன்ற கிராமம். யார் யாரெல்லாம் சென்னை பக்கத்தில் இருக்கீங்களோ இந்த அயந்தநல்லூர் ஆயலூர்ன்ற கிராமத்துக்கு இந்த சிவராத்திரி தினத்தன்னைக்கு போங்க. அதை பற்றியும் நம்ம கதமம் சேனலில் ஒரு காணொலி இருக்குது. இதுவும் செவி வழி செய்தி. யார் யாரெல்லாம் போய் சிவபெருமானை அங்கே போய் பார்க்குறீங்களோ அந்த அயந்த கோலத்தில் அவள் இருந்ததா செவி வழி செய்தி சொல்கிறதுனால அந்த சிவபெருமானை அங்கே பார்க்கறது ரொம்ப விசேஷம். மகா சிவராத்திரி அன்னைக்கு வேறு என்னென்ன நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்ற கேள்விக்கும் பதில் சொன்னோம்ல. மகா சிவராத்திரி தினத்தன்னைக்கு இந்த சக்தி, அதாவது போன ஜென்மத்தில் சதி தேவியாக இருக்கக்கூடிய இந்த சக்தி அம்பாள் வந்து என்ன ஆகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தக்ஷ மகாராஜா ஒரு வேள்வி நடத்தி அந்த வேள்வியோட பிரசாதத்தை சிவபெருமானுக்கு கொடுக்கலன்ற கோபத்தில் இந்த சதி தேவி அந்த வேள்வியிலேயே போய் விழுந்துடுறாங்க. அவர் இறந்து அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மத்தில் பார்வதி தேவியாக பிறந்து சிவபெருமானை திருமணம் பண்ண தினம் இந்த மகா சிவராத்திரி தினம்ங்க. அதனால தான் வந்து இந்த மகா சிவராத்திரி தினத்தை வந்து கோலாகலமாக கொண்டாடுறோம். இந்த உயிரினங்கள் உருவாகக்கூடிய ஒரு தினம் இன்றைய தினம். இன்றைக்கி தான் சிவபெருமான் ஆக்கத்துக்கு உண்டான
நாட்டியத்தை ஆடி உயிர்களை உருவாக்கிய தினம். அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் தாரகாவனம், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா எதனால் ஆருத்ரா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசியிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா தாரகாவனம் அப்படின்னு சொல்லுவோம். தாரகா அப்படின்ற வார்த்தைக்கு பொருள் என்னென்னா பிழைத்தவன், வாழ்பவன் அப்படின்ற பொருள். இந்த தினத்தன்னைக்கு இந்த உயிர் உருவாக்கக்கூடிய ஆட்டத்தை ஆடுறதுனால சிவபெருமானை இன்னைக்கு நீங்கள் போய் பார்ப்பதுனால என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உருவாக்கக்கூடிய சக்தி கிடைக்குது. குணங்களில் மூன்று குணங்கள் உண்டு. சாத்வ, ரஜ, தாம அப்படின்ற குணத்தில் சாத்வ குணம் இன்றைய தினம் சிவபெருமான்கிட்டேருந்து அதிகமாக வெளியிடுறதுனால இந்த அமைதி அப்படின்ற ஒரு விஷயம் நிலவும். இன்றைய தினம் மகா சிவராத்திரி தினத்தன்னைக்கு யார் யாரெல்லாம் சிவபெருமானை வழிபடுறாங்களோ அமைதி நிலவும் அங்கே வாழ்க்கையில். இது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி உலகத்தில் எங்கு பார்த்தாலும் போர், நிம்மதியற்ற தன்மை இருக்கிறதுனால இந்த மகா சிவராத்திரி தினத்தன்னைக்கு நம்ம உலக சேமத்துக்காக பிரார்த்தனை பண்ணணுங்க. வேறு என்ன காரண காரியங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தினம்தான் இருக்கிறதுலையே நீண்ட இரவு கொண்ட தினம். அதனால தான் வந்து மகா சிவராத்திரி தினத்தன்னைக்கு நம்ம விரதம் இருக்கணும். இது வந்து சயின்டிஃபிக்கான ஒரு காரணம். அதே மாதிரியாக இந்த தினத்தன்னைக்கு நிலவு ஒளி வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம இந்த தினத்தன்னைக்கு முழுக்க முழிச்சிருப்பது ரொம்ப நல்லது. இந்த வில்வ இலையில் பார்த்திங்கன்னா இந்த சாத்வ குணத்தை அப்சர்வ் பண்ணக்கூடிய குணாதிசயங்கள் அதிகம் இருக்கிறதுனால சிவபெருமானுக்கு இந்த தினத்தில் வில்வ இலையினால் பூஜை சென்று நம்ம வந்து நிறைய பலன்களை அடையணும்னு பிரார்த்தித்து இந்த மகா சிவராத்திரி தினத்தன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிவபெருமானுடைய வழிபாடில் நம்மளை லயிச்சு நம்ம ஆன்மா சந்தோஷம் பெறணும்ன்ற இறைவனை பிரார்த்திச்சு இந்த காணொலி நல்லா இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி நன்றி, வணக்கம்.